கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு அதிகாரம் 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பைபிள் இருக்கிற சம்பவத்தின் மூலமா நிச்சயமாய் இந்த கால வேளையில உங்களோடு ஆண்டவர் பேசுவார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்குமா? அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்களா, ஆனா எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லையா? ஆனா புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. மனவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டாங்களா? நடு ராத்திரியில இதோ மனவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க அப்படின்ற சத்தம் உண்டாகுது. அப்பொழுது அந்த 10 கன்னிகைகளும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்களாம். புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே அப்படின்னு சொல்லும் போது, புத்தி உள்ளவர்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்க விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மனவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. அப்பதான் மற்ற கன்னிகைகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம புத்தி உள்ளவர்களா இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்களைப் போல இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மனவாளன் நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடியே இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் ஒரு ஆயத்தம் உள்ளவராய் நம்ம காணப்படணுமா? நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவாரா, அதனால ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பஞ்ச வேலையில ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். அவருக்கு பகல்ல வேலையும் இரவு வேலையும் மாறி மாறி வரும். ஒவ்வொரு முறை வேலை ஆரம்பிக்கும் போது அந்த ஆலையில் உள்ள சங்கு என்ன பண்ணும், முழங்கும். சில வேலைகளில் அவர் மனைவி பிள்ளைகளோடு அயந்து தூங்கிக் கொண்டிருப்பார். இரவு நேர வேலைக்காக இரவு 12 மணிக்கு சங்கு ஊதும் சத்தம் கேட்டு எழுந்திருந்து முகத்தை கழுவி விட்டு வேலைக்கு செல்வாராம். அந்த வீட்டில் தூங்கும் பலர் அந்த சத்தத்தை கேட்டு எழும்புவாங்களாம். மனைவி வேகமாக காப்பி போட்டு கொடுக்க அவர் தனது வேலைக்கு செல்வாரா, மற்றவர்களும் அயந்து தூங்கி கொண்டிருப்பாங்களாம். பாருங்க, அவருக்கு மட்டும் அந்த சங்கின் சத்தம் கேட்கிறது. காரணம், அவருடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடியினால், தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை உணர்வு இருக்கிறபடியினால அவரால் எழுந்துவிட முடிகிறது. மற்றவர்கள் அதை பொருட்படுத்தாததினால் அந்த சங்கின் சத்தம் அவர்கள் காதில் விழுவதும் இல்லை, எழுந்திருப்பதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இது போலதான் அநேக பரிசுத்தவான்கள் இரவுல படுக்க போகும் முன் ஆவியானவரே என்னை 4 மணிக்கு எழுப்போம் என்று சொல்லிவிட்டு படுக்கைக்கு செல்லுவாங்க. எப்பொழுதும் 4 மணியாகும், என் ஈஸ்வருடைய முகத்தை காண்ப, மனம் திறந்து அவரிடம் பேசி உறவு கொள்வேன் அப்படின்ற ஒரு ஆவலோடு சரியான 4 மணிக்கே எழும்பி விடுவாங்க. ஆனா மற்றவர்களோ அயந்து தூங்கி கொண்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில கூட இதே காரியம்தான் சம்பவிக்க போகிறது. யாரெல்லாம் அவருடைய வருகையில காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தாகத்தோடு ஆயத்தத்தோடு இருக்கிறோமோ அவங்க எல்லாம் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆம் பிரியமானவர்களே, காத்திருப்போம். திருடன் இன்ன ஜாமத்துல வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளையில மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமா இருப்போம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாய் ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் நினையாத நாளில் ஒரு நாள் நீர் வரப்போகிறீர். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல விளக்கு எண்ணெயோடு நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட உதவி செய்யுங்க. டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும்
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த டிவோஷன் மூலமாக எங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.